செஞ்சிடலாமா? செஞ்சுட்டா போச்சு. நட்புனா என்னன்னு தெரியுமா? டெக்ஃபோர்டுனா யாருன்னு தெரியுமா? அமுக்கு டுமுக்கு டமால் டுமில். இது மாதிரி பல பேர் மொக்கையா கையில போனை வச்சுட்டு டிக்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பாக்குறப்ப சில நேரங்கள்ல உண்மையாலுமே அந்த சிரிப்பு வந்துடும். ஆனா பல நேரங்கள்ல எதுக்குடா இதெல்லாம் பண்றாங்க, இதனால என்னடா லாபம்னு சொல்லிட்டு நான் கடுப்பாயிருவேன். நான் கடுப்பு மட்டும்தான் ஆக முடியும், என் போன்ல இருக்க டிக்டாக் டெலிட் பண்ண முடியும், ஆனா நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்கள் நான் சொன்னாலும் கேட்கப்படுறேன்னு சொல்லிட்டு நான் அமைதியாயிருவேன். ஆனா இந்த டிக்டாக் ஆப்ல அந்த 30 செகண்ட் ஷார்ட் வீடியோல நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா மோட்டிவேஷன் வீடியோஸ் போடுவாங்க. இன்னும் சில பேர் அந்த 30 செகண்ட்லயே அவங்களோட டேலண்ட்டை காட்டுற மாதிரி இந்த டிக்டாக் ஆப்பை யூஸ்ஃபுல்லான விதத்துல எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாங்க. ஆனா 90% ஆஃப் பீப்புள் அந்த லைக்குக்காகவும் ஹார்ட்டுக்காகவும் அதிகப்படியான வியூஸ் வரணும் அப்படிங்கறக்காகவும் அவங்களோட உடம்பை காட்டி அசிங்கமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலயே டிக்டாக் ஆப் மேல இருக்க கோபமும் வெறுப்பு எனக்கு லாஸ்ட் ஒரு 6-7 மாசமா ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இந்த ஆப் எல்லாம் எதுக்குடா இந்தியாவில் இருக்கு, இந்த ஆப் எல்லாம் எப்படா பேன் பண்ணுவாங்க, மக்கள் இதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கடுப்பாய் காத்துட்டு இருந்தேன். நேத்து ஒரு வழியா இந்தியாவில் இந்த டிக்டாக் ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க. இது கூட சேர்த்து 59 ஃபேமஸான பாப்புலரான சைனீஸ் ஆப்ஸை இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஹலோ ஆப். இப்போ ரீசெண்டாக எல்லா ஃபோன்லேயுமே டீஃபால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹலோ ஆப் தான். இந்த ஆப் தான் டெய்லி நம்மளோட 1 GB 1.5 GB டேட்டா காலி பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஆப்பையும் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷேரிட், இந்த ஆப் ஸ்டார்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் இருக்கு, டேட்டா ஷேர் பண்ணுறது மட்டும்தான் இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஆப்பில் உள்ள போனாலே சம்மந்தமே இல்லாமல் என்னென்னவோ வீடியோ வந்துட்டுருக்கு, அதையும் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யூசி ப்ரௌசர், யூசி நியூஸ் இதையும் பேன் பண்ணிட்டாங்க. யூசி நியூஸில் நிறைய பேர் வேலை செஞ்சு அமௌண்ட் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க, டிக்டாக்கையும் யூஸ் பண்ணி நிறைய பேர் அமௌண்ட் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி இந்த யூசி நியூஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு, இதையும் ஒரு வழியாக இப்போ பேன் பண்ணிட்டாங்க. இதனாலையெல்லாம் எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்ஸ் எல்லாம் எதுக்கு பேன் பண்ணாங்க, இந்த ஆப் யூஸ் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பின்னாடி உண்மையான ரீசன்ஸ் என்ன, இந்த 59 ஆப்ஸுமே பர்மனண்டாக பிளாக்கா, இதுக்கப்புறம் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாதா, இந்த ஆப்ஸ் இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்புறம் எங்கே பேன் பண்ணாங்க, இது மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்த்தாலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெக்ஃபோனோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு வெள்ளை கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த 59 ஆப்ஸையும் எதுக்காக பேன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஆக்சுவலான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு மாதிரி நம்ம சேனல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவோட இன்டெலிஜென்ட் ஏஜென்சிஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாப்புலரான 52 சைனீஸ் ஆப்ஸ் வந்து நம்மகிட்டருந்து டேட்டாவை தேடி அதை சைனாவுக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட டேட்டா சென்டர் எல்லாமே சைனாவில் தான் இருக்குது. நம்மளோட எல்லா டேட்டாவையுமே, நமக்கு தெரியாத நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாமே அவங்க சைனாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது நம்ம பாதுகாப்புக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கே பெரிய பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க நம்ம உளவு பார்க்கறது கூட இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதனால் மக்களை இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல சொல்லுங்கள், இல்லைனா நீங்களே பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போயே நான் வீடியோ போட்டிருந்தேன், இந்த 52 ஆப்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கூட பை காட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ், பை காட் சைனீஸ் ஆப்ஸ், இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரோ, அன்இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் கூட என் ஸ்மார்ட் ஃபோனில் கடைசியாக இருந்த ஒரே ஒரு சைனீஸ் ஆப்ஸான சாரிட் ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணேன். இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சைனா பார்டரில் ரொம்ப நாளாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. 1 வீக் முன்னாடி கூட நம்மளோட 20 சோல்ஜர்ஸை வந்து சைனா கொண்டுட்டாங்க. அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்திய மக்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க சைனா ஃபோன், சைனா டிவி எல்லாத்தையுமே தெருவில் போட்டு உடச்சு சைனா மேலே தனக்கு இருக்க கோபத்தையும் சைனா ப்ராடக்ட்ஸ் மேலே தனக்கு இருக்க அதிருப்தி வெறுப்பு எல்லாத்தையுமே காட்டிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஹேஷ்டேக் போட்டு பைக்காட் சைனா ப்ராடக்ட்ஸ், பைக்காட் சைனீஸ் ஆப்ஸ், பைக்காட் சைனீஸ் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. நம்ம வீடியோ கீழே கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் தான் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்க சைனீஸ் ஆப்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு ரீசனாக பார்க்கப்படுது. மூணாவதான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 59 ஆப்ஸும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைனா தொடர்ந்து நம்ம டேட்டாவை எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த டேட்டாவை வச்சுட்டு ஃபியூச்சரில் நம்ம மேலே டிஜிட்டல் வார் தொடுக்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ என்னோட முக்கியமான டேட்டாவில் வச்சுட்டு சைனாவால் டிஜிட்டல் வார் தொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக முடியும். நாளே லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறப்ப திஸ் ஆப்ஸ் ஆக்சிஸ் கேமரா அப்படின்னு கேட்கும், நம்ம ஓகே கொடுப்போம். ஆக்சிஸ் மைக்குன்னு கேட்கும், அதுக்கு ஓகே கொடுத்துருவோம். அதே முடிஞ்சது நம்ம ஃபோனோட கேமராவை எப்போ வேணாலும் ஆக்சிஸ் பண்ணிக்குவாங்க, நம்மளோட மைக்கு எப்போ வேணாலும் ஆக்சிஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் ஸ்டோரேஜ் மீடியா ஃபைல்ஸ்னு கேட்கும், அதாவது நம்மளோட கேலரி ஸ்டோரேஜ் இதெல்லாமே ஆக்சிஸ் பண்ணலாமான்னு கேட்கும், அதுக்கு ஓகே கொடுத்துருவோம். அதுவே முடிஞ்சது நம்மளோட ஃபோனில் இருக்க எல்லாத்தையுமே அவங்களால ஆக்சிஸ் பண்ண முடியும்.
அது மூலமாக நம்மளோட மனநிலை என்ன, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஆப்ஸ் மூலமாக உழவு பார்ப்பாங்க. இது ஆக்சுவலாக ஒற்றன் உழவு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம ஃபோனையும் இந்த ஆப்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே சைனா ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அதையும் ஒரு ரீசனாக வச்சு தான் இந்த ஆப்ஸை எல்லாம் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க. டெலிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, நம்ம யாருமே பண்ணல, அதனால கவர்மெண்ட்டே பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாலாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவை எக்கனாமிக்கலாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறக்காக. நான் ரெண்டாவது ஒரு ரீசன் சொன்னேன் பார்த்தீங்களா, மக்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தெருவில் போட்டு உடச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியெல்லாம் பண்ணால் நார்மலாக எக்கனாமிக்கல் இதாகாது. ஏன்னா அது நம்ம காசு போட்டு வாங்கின ப்ராடக்ட் தான், நம்ம தூவி தெருவில் போட்டு உடச்சோ அது நம்மளோட எக்கனாமிக் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் இந்த ஆப்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப பாப்புலர் ஆப்ஸ், இது மூலமாக சைனாவுக்கு நிச்சயமாக ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் போயிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணாமல் விட்டோம்னா எக்கனாமிக்கல் ரீதியாகவும் சைனாவை கொஞ்சம் நம்ம பின்னாடி போக வைக்க முடியும். இதுக்காகவெல்லாம் தான் இந்த 59 ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பு பிரச்சனையை மெயினாக கருதி மட்டும்தான் இந்த 59 ஆப்ஸையும் பேன் பண்ணியிருக்காங்க. சரி, நீ இந்த 59 ஆப்ஸையும் பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் இப்போ கூட டிக்டாக் ஹலோ சேரட் இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கேயும் பேன் ஆன மாதிரி தெரியல, பிளாக் ஆன மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நேற்று நைட் ஒரு 9-8 மணி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்க நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நோட்டீஸ் சென்ட் பண்ணிடுவாங்க, இந்த ஆப் எல்லாத்துக்குமே நெட்ஒர்க் ஆக்சஸை கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரும்பாலான ஆப்ஸ் எல்லாமே இன்டர்நெட் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதனால் நெட்ஒர்க் ஆக்சஸ் கட் பண்ணிட்டாங்கனாலே இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ஸ் எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதையும் தாண்டி சில ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வேறு ஏதாச்சும் ரூபத்தில் பிளாக் பண்ணிடுவாங்க. அது போக இப்போ ப்ளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோரியெலாம் போய் பார்த்தீங்கன்னா, இதில் ஒவ்வொரு ஆப்ஸ் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆப்பிள் கூகுள் ரெண்டுக்குமே அவங்களுக்கு நோட்டீஸ் சென்ட் பண்ணிடுவாங்க, இந்த ஆப்ஸ் எல்லாம் இந்தியாவில் இதுக்கப்புறம் உங்களோட ஸ்டோரில் லிஸ்டிங் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. சரி, இந்த பிளாக் இந்த பேன் வந்து பர்மனண்ட்டான பேனா, இதுக்கப்புறம் இந்த ஆப்ஸ் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இப்படிலாம் ஒரு 2-3 முன்னாடி இந்தியாவில் பான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, நாங்கள் ஃபுல்லாக பிளாக் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது இருக்கா, அப்படியே பர்மனண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொல்ல வேண்டியதில் விபிஎன் யூஸ் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த ஆப்ஸும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தெரியாமல் கூட ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. ஏன்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால உங்களோட பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போவும் சரி ஃபியூச்சர்லேயும் சரி இந்த 59 ஆப்ஸையும் அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது, அதை பற்றி தனியாக டெடிக்கேட்டாக வீடியோ வேணும்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரமாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இதில் என்னெல்லாம் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்க மாட்டேன், ஒரு 4-5 ஆப்ஸ் தான் சொல்லியிருப்பேன். இதோட கம்ப்ளீட்டான லிஸ்ட் நான் சைடில் காட்டுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எனக்கு வர மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்குமே இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும், இந்த 59 சைனீஸ் ஆப்ஸையும் நம்ம டெலிட் பண்ணிடுறோம், கவர்மெண்ட் பேன் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்மளில் பெரும்பாலானோர் கிட்டத்தட்ட 90% மக்கள் சைனா ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம், வீட்லேயும் சைனாவோட ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, அந்த ஃபோனையும் அந்த டிவி வச்சு நம்மளோட தகவல்களை சைனா திருட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது, நம்ம ஃபோனை எல்லாம் தூக்கி வீசலாமா, நான் கஷ்டப்பட்டு 20,000-30,000 போட்டு வாங்கியிருக்கிறேன், பைக் கார்ட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் பைக் கார்ட் சைனீஸ் ஃபோன்ஸ்ன்னு ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறேன், இதுக்கப்புறம் நான் சைனா ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி தூக்கி போட்டு உடச்சனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் உடச்சோம்னா நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் தான் கிட்டத்தட்ட கீழே போக ஆரம்பிக்கும். அதுக்கு இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வேணால் நம்ம சைனா ப்ராடக்ட்ஸ் சைனா ஃபோன்ஸ் எல்லாம் வாங்காமல் அவாய்ட் பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு நம்மளால் அதை தவிர்க்கவே முடியாது. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரியல, அதுக்கும் கூடிய சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து ஏதாச்சும் ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சாங்கன்னா நிச்சயமாக பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், டிக்டாக் ஹலோ யூஸ் நியூஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய பேர் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட மெயின் இன்கமாக இந்த ஆப்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அவங்களோட வாழ்வாதாரம்லாம் என்னாகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி புரிவது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த 59 சைனீஸ் ஆப்ஸ் பிளாக் பண்ணதுக்கு பின்னாடி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல நினச்சி அதான் இந்த வீடியோ பண்ணேன். இதை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டெக்ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.